பாரதி ராஜா முதல் மரியாதை மாதிரி ஒரு படைப்பை யாராவது பார்க்க முடியுமா என எல்லா கணவன்மார்களுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை மனைவியால் உதாசீனப்படுத்தப்படுவது அது மட்டுமே இல்ல கட்ட பிரம்மச்சாரியா இருக்கிற ஒரு ஒரு கதாபாத்திரம் அதுல வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்துக்கு ஒரே ஒரு இடத்துல ஒரு இயக்குனர் வந்து வித்தியாசம் காமிப்பார் அதாவது சாப்பாட்டை போடுறப்ப சளிய சிந்தி தொடைக்கிற கதாபாத்திரம் ஒரு புறம் இருக்க மீன் ஆயரத்துக்காக மழை தண்ணீர் கைய கழுவுற ராதாவின் கதாபாத்திரத்தை இன்னொரு புறம் ரசிக்க வச்சு நம் கலங்க என்னுடைய மிக ஒரு பிரதானமான வாதமாக எடுத்துக்கொண்டால் விக்ரமன் அவர்களை இயக்கிய புது வசந்தத்தை சொல்லலாம் பாலைவனச்சோலைன்னு ஒரு படம் நாலு நண்பர்களுக்கு மத்தியில ஒரு பெண் வர்றப்ப அவள் யாரோ ஒருவனால் காதலிக்கப்படுகிறாள் நாலு பேரும் காதலிக்கிறாங்க ஒருத்தன் கதை கிளிக்க முடிச்சாங்க ஆனால் நாலு நண்பர்களுக்கு மத்தியில ஒரு பொண்ணு கற்போட வாழ முடியுமா இன்னொருத்தனை காதலித்த போட்டு எவ்வளோ பெரிய விஷப்பரிச்ச ரொம்ப அசாதாரணமாக முதல் படத்தில் பண்ணார் அதைத் தொடர்ந்து அவருடைய எல்லா படங்களும் ஒரே ஃபார்முலாவில் போறப்போ அவர் மாத்தி சொன்ன ஒரு படம் புதிய மன்னர்கள் அன்னைக்கு ரசிகனுடைய மனநிலைக்கு அது சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போனதை மறுபடியும் முதல் மண்ணு சங்கர் சார் அவர்கள் எடுத்து பண்றார் சேம் கான்செப்ட் படம் இன்னைக்கு சூப்பர் ஹிட் ஆகுது இதை சொன்ன அவன் ஏற்றுக்க மாட்டான் இந்த இடத்துல பாட்டு வரணும் இந்த இடத்துல காமெடி வரணும் இந்த இடத்துல ஃபைட்டு வரணும் என்ன சார் இது அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் சினிமாவுக்கு கிடையவே கிடையாது அப்படி இல்லைன்னா பாடல்கள் இல்லாமல் படம் எப்படி வரும் மகாநதின்னு ஒரு படம் அந்த படம் தான் நான் எடுத்த படத்துக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாரு டேக்கன் ஒரு இங்கிலீஷ் படத்தினுடைய இயக்குனர்